வாங்க இன்னைக்கு நம்ம பட்டா மாறுதல் காப்பி ஆன்லைனில் நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பட்டா சிட்டா தமிழ் நடிங்க இந்த மாதிரி வரும். இதில் வட்டாட்சியர் அலுவலக இணைய சேவை, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், மூணாவது ஆப்ஷனாக இருக்குல்ல, பட்டா நகலை பார்வையிட அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விண்ணப்ப எண்ணும் கேப்சாவும் கேட்கும். இந்த விண்ணப்ப எண் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பட்டா மாறுதல் காப்பிக்கு இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுவீங்கல்ல, ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பு எண்ணுன்னு இருக்கும், இல்லை விண்ணப்பம், நீங்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய எண் இருக்கும், அந்த எண்ணை டைப் பண்ணணும். ஸோ கேப்சாவை டைப் பண்ணணும். சில பேர் கேட்கல, நான் வீட்டிலேருந்து மொபைல்லேருந்தே பட்டா மாறுதல் காப்பிக்கு அப்ளை பண்ணலான்னு கேட்டாங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு வேணும், ப்ளஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதில் ஆட் ஆகிருக்கணும். ஏன்னா அதுக்கு சில அமௌண்ட்டு கேட்பாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் இசேவை மையத்திலேயே போய் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது நல்லது. விண்ணப்ப எண் தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் பட்டா காப்பி உங்கள்கிட்ட இருக்கும்ல, இல்லை பட்டா நம்பர் தெரியும்ல, அந்த நம்பரை வச்சு நம்ம குறிப்பு எண் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுங்கிற சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பட்டா சிட்டா தமிழ் நடிங்க, இந்த மாதிரி வரும். நில உரிமை பட்டா புலப்படும் நடிங்க. நான் தஞ்சாவூரை சூஸ் பண்ணுறேன். கிராமப்புறம் சமர்ப்பி கொடுத்துட்டு பட்டுக்கோட்டை கிராமத்தில் நான் வந்து ஆல்ரெடி கார்டு அப்படிங்கிறது கொடுக்குறேன். அதில் பட்டா எண்ணெய் வச்சு கொடுக்கலாம், நீங்கள் புள்ளை எண்ணெய் வச்சு கொடுக்கலாம், சர்வே நம்பர் வச்சு கொடுக்கலாம். நான் புள்ளை எண்ணெய் வச்சு கொடுத்து 42 கொடுத்துருக்கேன். சப்டிவிஷன் நம்பர் 1 கொடுக்குறேன். உட்பிரிவு என்னென்னு கொடுத்து பட்டா சிட்டாவா எஃப்எம்பி ஆப்பில் படமான்னு கேட்கும். நான் பட்டா சிட்டா கொடுத்துட்டு இந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். சமர்ப்பின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் பட்டா விவரம் வரும். ஓகே, இதில் பாருங்கள், 2017-01-03-21-058-767 இருக்குல்ல, இதுதான் அந்த விண்ணப்ப எண். இந்த விண்ணப்ப எண்ணை அதில் கொடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணணும். இந்த விண்ணப்ப எண்ணையும் கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த விண்ணப்ப எண் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பட்டாவில் காமிச்சிருந்தேன்ல, பட்டா டவுன்லோட் பண்ண, இல்லை விண்ணப்ப எண்ணு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அந்த எண்ணு கொடுக்கணும். இல்லை நீங்கள் இசேவை மையத்தில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுப்பாங்களா. இப்போதைக்கு நீங்கள் பத்திரம் பண்ணும்போதே பட்டா மாறணுங்கிறது தமிழக அரசோட உத்தரவு. இந்த மாதிரி ஸ்கீமில் இருக்கிறவங்க உங்கள் விண்ணப்ப எண்ணை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் பத்திரம் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் பத்திரம் பண்ணுற அன்றைக்கே பட்டா மாறுதலுக்கு அவங்களே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உங்களுடைய விண்ணப்ப எண்ணை இருக்கும். அந்த விண்ணப்ப எண்ணை நீங்கள் பதிவிட்டு பட்டா மாறியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுங்க. சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டு உத்தரவு நகல் பார்க்க அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணு. ஓப்பனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், பட்டா மாறுதல் உத்தரவு வருவாய் தொழிலேருந்து வந்த காப்பி வந்துடுச்சு. பார்த்தீங்களா, பட்டா மாற்றத்திற்கு முன்பு யார் பேரில் இருந்துச்சு, பட்டா மாற்றத்திற்கு பின்பு யார் பேரில் இருக்குது, சிட்டா காப்பியும். ஸோ இந்த வேல்யூவலாக இருக்கும். இந்த பட்டா மாறுதல் காப்பி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் கேட்கலாம், இந்த பட்டா மாறுதல் காப்பினால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்கலாம். சில பேருக்கு மைண்டில் க்வெஸ்சன் வரலாம், அதை பற்றி நான் சொல்கிறேன். மாறுதல் வந்து யார் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாருன்னா தாசில்தார் கொடுப்பார். தாசில்தார் யார் கொடுப்பார்னா விஏஓக்கோ, நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னா, கிராமத்தில் இருந்தீங்கன்னா விஏஓக்கோ, டவுனில் இருந்தீங்கன்னா டவுன் சர்வேயருக்கு கொடுப்பார். ஸோ அவங்க வந்து சிட்டா இடங்கள்லையும் ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆ பதிவேடுலேயும் இந்த பட்டா மாறுதல் உத்தரவை என்ட்ரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு பட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா கிராம நிர்வாக அலுவலரும் உங்கள் டவுன் சர்வேயரும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் டியூரேஷன் எடுக்கும். சில நேரங்களில் வந்து அது 10 நாளோ 15 நாளோ எடுக்கலாம் உங்கள் கையில் பட்டா கிடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி டயத்தில் உங்கள் பேரில் பட்டா மாறிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டா மாறுதல் காப்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட ஸ்கீமோ லோனோ நீங்கள் எடுக்கும்போது பட்டா மாறலையே அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இந்த பட்டா மாறியிருக்கும், ஆனால் அந்த விஏ ஓட்டோ வந்து டவுன் சர்வே உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் டியூரேஷன் எடுக்கலாம். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த பட்டா மாறுதல் காப்பியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் பட்டா மாறுதல் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்களே ஆன்லைனில் அந்த நம்பருக்கு வந்து பட்டா மாறுதல் காப்பியில் உங்கள் நம்பர் கொடுத்து வந்துடும். பட்டா நம்பர் கிராமமாக இருந்தால், டவுனாக இருந்தால் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் போட்டு வந்துடும். அந்த நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த பட்டா சிட்டா ஆன்லைன்லேயே வட்டாட்சியர் அலுவலக இணைய சேவையிலேயே செக் பண்ணி பாருங்கள். அது வர்றதுக்கு மினிமம் 10-15 உங்களுக்கு மாறுறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பட்டா மாறுதல் காப்பியை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேருக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும்தான் நாங்கள் தேடி தேடி போடுறோம்.